இப்ப வந்து மெஜாரிட்டி பீப்புள் எது இப்ப வந்து இப்ப நீங்க நாடா இருக்கீங்கன்னு வச்சுங்க, நாடாடு இதுல இது மூலியமா போய் அங்க இருக்கிற பசங்க தான் சந்திச்சு பூத் ஏஜெண்டா உருவாக்குங்க. ஊர் ஊருக்கு உறுப்பினர்கள் வந்து அடிமட்ட உறுப்பினர்கள் உருவாக்குனா தானே கட்சி மேல மேல வளர. இப்ப அண்ணாமலைனா இப்ப எங்க அண்ணாமலை நம்பி இப்ப எங்கூர் அவரு எங்கூர் பக்கத்து ஊர் அவர் நம்பி என்ன வரோம் நாங்களா இப்ப முன்னா அண்ணா தெரிஞ்சு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்து இப்ப என்ன பண்றா இவரு அண்ணாமலைக்காக இது பண்ணலாம் அப்படின்னு மாறிட்டே இருக்கிறாங்க. ஓரளவுக்கு நல்லா பேச திறமையான ஆளு, நல்லா திறமையான ஆளு, எந்த கேள்வி கேட்டாலும் நல்லா திறமட பதில் சொல்றாரு. அது மாதிரி வந்து அடிமட்ட தோன்றவர்களை ரெடி பண்ணணும். இப்ப எல் முருகன் ஜி இருக்காப்ல அவர் நல்லா அவரோட அவர் சமுதாய தோட்டம் நல்லா கவருவாரு, போய் எடுத்து சொல்லணும் நம்ம தாங்க இந்து நம்ம தான் இது வந்தா தான் இது மாறு அப்படிங்கறது உணர்த்தணுங்க. நம்மளோட இந்து உணர்வு வெளியே கொண்டாந்தா தாங்க மக்களுக்கு புரியும். எதுவுமே பேசாமே அடிமட்ட உறுப்பினர்ல வந்து ரெடி பண்ணாமே சும்மா வந்து மேம்பாக டிவியில போய் பேட்டி கொடுத்தா எப்படிங்காத உண்மையா இல்லைங்களா? அடிமட்ட உறுப்பினர்ல ரெடி பண்ணணும் ஃபர்ஸ்ட். அங்கங்க பூதஜனை ரெடி பண்ணணும், பூதஜனை மீட்டிங் போடணும், நல்லா கட்சி வலுப்படுத்தணும். அடிமட்ட தொண்டர்கள் தான் மெயின். இளைஞர்களுக்கு நிறைய வாய்ப்பு கொடுக்கணும். இளைஞர்களை முதல்ல நல்லா ஸ்டாண்டர்ட் பண்ணணும். ஒவ்வொரு ஜாதிங்கிறது இல்லை, முதல்ல எல்லா இதுலையும் பொழுதுக்கு வந்து அதில் ஒன்று திருத்தி வந்தால் தானே சரியாகுங்க.